ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபோ வித் தமிழ். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை எந்த ஒரு அப்ளிகேஷனும் இல்லாமல் டவுன்லோடு பண்ணி நம்ம கேலரியில் சேவ் பண்ணுறதா நம்ம பார்த்துக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராம்குள்ளே போய்க்கோங்க. அதில் ரீல்ஸ்குள்ளே போய்க்கோங்க. ரீல்ஸ்குள்ளே போனீங்கன்னா நிறைய ரீல்ஸ் ஷோவ் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு எந்த ரீல்ஸ் பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த ரீலை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு சைடில் பாருங்கள், நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் மூணாவது ஆப்ஷன் பாருங்கள், யோரோ மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது ஷேர் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஷோவாகும், ஆடு டு ரியல் யுவர் ஸ்டோரின்னு ஒரு ஆப்ஷன் ஷோவாகும். ஃபஸ்ட்டு ஒன் உங்கள் லோகோ படம் போட்டு ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டோரி வைக்கிற மாதிரி வரும். மேலே பாருங்கள் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் லாஸ்ட் ஒன்று பாருங்கள், ரைட் சைடு மூணு புள்ளி மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா சேவ்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஒரு 2-3 செகண்ட் ப்ராசஸிங் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், வீடியோ சேவ்னு வந்துருச்சு. இப்போ கேலரிக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம கேலரியில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ சேவ் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்படி ஈஸியாக நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷனும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை ஈஸியாக நம்ம டவுன்லோடு பண்ணி நம்ம கேலரியில் சேவ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.